சென்னையில் பன்னாட்டு அரிமா இயக்கம் சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 108 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து வாழ்த்துக்களை கூறினார். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அவர், 2020-21 ஆண்டில் 104,795 பேருக்கு 415,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் தனபாலன், அதிமுக எம்எல்ஏ சத்யா மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரை அத்திட்டத்தை தொய்வின்றி செயல்படுத்தி வருகிறது. 2011 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை மொத்தம் 11,45,910 பயனாளிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 5,260 கிலோ தங்கம் வழங்கப்பட்டுள்ளதும் ரூபாய் 3,955 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது என்பதனையும் இந்த நல்ல நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாண்டு 2019-2020 ஆண்டான இந்த நிதியாண்டில் மட்டும் 104,795 பேருக்கு 828 கிலோ தங்கமும் ரூபாய் 415.21 கோடி ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது என்பதனையும் நான் இங்கு பெருமையோடு எடுத்துக் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.